தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்க பெரிய கட்சிகளே தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை உறுதியா தீர்மானிக்காத போது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ரொம்பவே திணறி வர்றதா சொல்லப்படுது. குறிப்பா கடந்த சில தினங்களாகவே முஸ்லீம் கட்சிகளுக்குள்ள சில கேள்விகள் விவாதமா மாறிக்கிட்டு வருது. அது என்னன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில தான் முஸ்லீம் கட்சிகளுடைய அணிச்சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. இது குறித்து முஸ்லீம் வட்டாரத்தில் நாம் விசாரித்த பொழுது, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக சட்டமன்றத்தில் முஸ்லீம்களோட பிரதிநிதித்துவம் இன்றியமையாததாகிறது. இப்போ திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் இருக்கு. திமுக தற்போது சந்தித்து வரும் இந்து எதிர்ப்பு அரசியல் காரணமாக அக்கூட்டணியில் முஸ்லீம் கட்சிகள் மேலும் சேருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் உண்மையான நிலவரம். அதே நேரம் தற்போது நாகை எம்எல்ஏவாக அதிமுக கூட்டணியில் இருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தமிமுன் அன்சாரி அதிமுக பாஜக கூட்டணி காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். மீண்டும் நாகை சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் முஸ்லீம் லீக், மாமக ஆகிய கட்சிகளோடு பாஜகவுக்கும் திமுக இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த சூழலில்தான் சில நாட்களுக்கு முன்னாடி முஸ்லிம் கட்சிகள் மீதான அதிமுகவின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு சேலத்தில் செய்தியாளர்கிட்ட பேசிய முதல்வர் எடப்பாடி கூட தேர்தல் நேரத்தில் அதை பார்த்து கொள்ளலாம்னு கூறியிருக்கிறாரு. ஆக இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை அப்படிங்கிறது தான் முதல்வரினுடைய பதிலில் இருக்கிற அர்த்தம். சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லாத நிலையில தங்கள் பக்கமும் சில முஸ்லீம் கட்சிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால அதிமுக சார்பில் இப்போதே முஸ்லீம் கட்சிகளோட பிரதிநிதிகளோட பேச ஆரம்பித்து விட்டார்கள். சில நாட்களுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ கட்சியினுடைய சென்னை பிரமுகர்கள் சிலர் அமைச்சர் ஜெயக்குமாரோட வீட்டில் அவரை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போது அமைச்சர் ஜெயக்குமார் வர சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது முக்கால்வாசி இருக்காது, அதனால் முஸ்லீம் கட்சிகளுடைய ஆதரவு அதிமுகவிற்கு வேணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு அதிமுக செய்த நன்மைகளை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார். இதனால் அதிமுக எஸ்டிபிஐ கூட்டணியாங்கிற பேச்சு எழுந்திருக்கு. மேலும் தமிமுன் அன்சாரியையும் தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளவே அதிமுக விரும்புகிறது என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள். பாஜகவை அதிமுக விட்டாலும் அதிமுகவை பாஜக அவ்வளவு லேசில் விட்டுவிடுமா என்ற கேள்விக்கான பதில்தான் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டணி நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிந்த வட்டாரத்தினர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.